ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜாரா குக்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஃபாஸ்ட் ஃபுட் ஸ்டைல் சிக்கன் நூடுல்ஸ். அதுக்கு தேவையான அளவு இன்க்ரீடியன்ஸ் நான் இப்போ எடுத்திருக்கேன். இப்போ நான் எடுத்துக்கிற இன்க்ரீடியன்ஸ் வந்து 4 பேர் தேவையான அளவு எடுத்திருக்கேன். 1 கேஜி ஆஃப் அக்கா நூடுல்ஸ், 200 கிராம்ஸ் சிக்கன், ஒரு பெரிய சைஸ் ஆனியன், 2 பச்சை மிளகாய், ஒரு பெரிய சைஸ் கேப்சிகம், 1 கப் முட்டைகோஸ், 2 முட்டை, 1 கேரட், இஞ்சி பூண்டு விழுது, உன் தேவையக்கேற்ப உப்பு கொஞ்சமாக, அப்புறமா காரத்துக்கு ஏற்ப காஷ்மீரி சில்லி பவுடர் 2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். அப்புறம் டொமேட்டோ கிச்சப் வந்து 2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ். அக்கா நூடுல்ஸை வந்து நான் 3 மினிட்ஸ் வரைக்கும் வச்சு பாயில் பண்ணியிருக்கேன். சிக்கனை வந்து நான் சிக்கன் 65 போல் ஃப்ரை பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ வானல் சூடானதும் நம்ம வந்து இப்போ ஆயிலை ஊற்றலாம், எண்ணெய் ஊற்றலாம். 2 இல்லைனா 3 டேபிள் ஸ்பூன் அளவு ஊற்றுங்க. எண்ணெய் சூடாகட்டும். வெங்காயமும் பச்சை மிளகாவும் போட்டு நல்லா வதக்குங்க. பொன்னிறம் ஆகிற வரைக்கும் வதங்கிட்டு இருக்கட்டும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இது கூட நம்ம இஞ்சி பூண்டு விழுது கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த வெஜிடபிள்ஸை வந்து இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு கேரட், கேப்சிகம், கோஸ், இது எல்லாத்தையும் ஒன்றா வதக்கலாம். இது நல்லா வதங்கட்டும். ரொம்ப வதங்க வேணாம், லைட்டாக வதங்கினா போதும். கொஞ்சம் ரொம்ப குழக்குழன்னு ஆகிடக்கூடாது. இப்போ நம்ம மசாலா எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். டொமேட்டோ கிச்சப், 1/2 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ். இப்போ இதை எல்லாத்தையும் ஒன்றா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம இது ஓரமாக நவுத்தி வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நம்ம எடுத்து வச்சுருந்தோம்ல இந்த 2 எக்கு, அதை வந்து இதில் போட போகிறோம். காரத்துக்கு கொஞ்சமாக பெப்பர், கொஞ்சம் சால்ட். போட்டு நல்லா கலந்துக்கணும். இருக்கட்டும். போட்டிருக்கோம்ல முட்டை, அதை வந்து கொஞ்சமாக நம்ம கலக்கி விட்டுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒன்றா சிம்மில் வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேம்லேயோ மீடியம்லேயோ இருந்துச்சுன்னா கீழே அடி பிடிச்சிக்கும். ஸோ சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சுட்டு இதை ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. செஞ்சு வச்ச சிக்கன் 65-ஐ இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிக்கிட்டு ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கோங்க நல்லா. உப்பு ஏதாச்சும் கம்மியாக இருக்கான்னு பார்த்து உப்பு இல்லைன்னா சரியாக இல்லைன்னா கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க உப்பு. உங்களுக்கு காரம் இன்னும் கொஞ்சம் வேணும் அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஒரு ஸ்பூனோ இல்லை 2 டீஸ்பூனோ மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு காரம் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி தோணுது, அதனால நான் வந்து 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இது கூட நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்கோம்ல இந்த அக்கா நூடுல்ஸ், அது வந்து இதில் கூட ஆட் பண்ணிக்கலாம். எதுவாக இருந்தாலும் சிம்மில் வச்சே பண்ணுங்கள். இப்படி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இதை இப்போது அக்கா நூடுல்ஸ் போட்டதுக்கப்புறமா இது கூட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு வாட்டி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு 1 மினிட் இல்லைன்னா 2 மினிட்ஸ் வரைக்கும் இது வேகட்டும். நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணலாம். சுவையான ஃபாஸ்ட் ஃபுட் சிக்கன் நூடுல்ஸ் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஜாரா குக்ஸ் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.